டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் நான் முதல்வனில் எப்படி கோர்ஸ் வந்து அசைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒபேரா மினி ப்ரௌசர் இருக்கு இல்லையா, ஒபேரா மொபைல் ப்ரௌசர், ப்ளே ஸ்டோரில் போய் ஒபேராவை சர்ச் பண்ணுங்கள், அந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ அதில் போய்ட்டு உங்களுடைய ஜிமெயில் போய்ட்டு உங்களுடைய ஃபஸ்ட்டு மெயில் ஐடி வந்து லாகின் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அப்புறம் நான் முதல்வனில் நீங்கள் என்ன மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதை வச்சு உள்ளே சைன்இன் பண்ணிடுறீங்க. சைன்இன் பண்ணிவிட்டு மெயிலில் போய்ட்டு சர்ச் கொடுக்குறீங்க, நான் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுறேன். ஸோ அதில் உங்களுடைய யூசர் கடெஷன்ஸ் வந்திருக்கும், லாகினும் பாஸ்வேர்டும் வந்திருக்கும். ஸோ அதில் போர்ட்டல் லிங்க்கும் இருக்கும், அந்த போர்ட்டல் லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த போர்ட்டலுக்குள்ளே போய்ட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பேஸ்ட் பண்ணி கேப்சா டைப் பண்ணிவிட்டு லாகின் கிளிக் பண்ணுறோம். ஸோ கேப்சா கரெக்டாக டைப் பண்ணுங்கள், டைப் பண்ணிவிட்டு லாகின் கிளிக் பண்ணுறீங்க. ஸோ சேவ் பாஸ்வேர்டு கேட்கும், உங்கள் மொபைலில் சேவ் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ உள்ளே போனோடனே சப்மிட் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி கேட்கும், இங்கிலீஷ் எசென்ஷியல் அப்படின்னு சொல்லி. ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் ஃபஸ்ட் இயரில் அட்டன் பண்ண ஃபீட்பேக் வந்து கேட்கும், அது வந்து ஃபஸ்ட்டு ஃபீட்பேக் வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. சப்மிட் பண்ண பிறகு இந்த சப்மிஷன் பார்த்தீங்கன்னா குரோமில் வந்து ஒர்க் ஆகலை, அதனால் நீங்கள் வந்து ஒபேரா ப்ரௌசரே யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபீட்பேக் நான் இப்போதைக்கு ஓகேன்னு கொடுக்குறேன், நீங்கள் படித்து பார்த்துட்டு அது ரிலவெண்ட்டாக டைப் பண்ணுங்கள். ஸோ கொடுத்துட்டு சப்மிட் ஃபீட்பேக் அப்படின்னு கிளிக் பண்ணுறீங்க. ஸோ பண்ண பிறகு லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு இந்த மேலே இருக்கிற 3 lines வந்து கிளிக் பண்ணுறோம், அதில் போய்ட்டு மேண்டேட்ரி கோர்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறோம். அதெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்ஸ் தான் இப்போ போயிட்டுருக்கோம் தேர்ட் செம்மில், அதெல்லாம் வாட்ச் கிளிக் பண்ணுறோம். ஸோ கிளிக் பண்ண பிறகு அக்சஸ் கோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறோம். பண்ண பிறகு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஒரு வாட்டி படிச்சுக்கிட்டு க்ளோஸ் கொடுங்க. கொடுத்த பிறகு கீழே வந்து உங்களுடைய இமெயில் ஐடி கேட்பாங்க. ஸோ என்டர் இமெயில் ஐடி அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உங்களுடைய மெயில் ஐடியை வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ஏன்னா இதில் தான் நீங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஈவன் நீங்கள் கீழே நான் முதல்வனில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டும், அதில் ஏதாவது நீங்கள் தப்பாக கொடுத்துருந்தாலும் இப்போ யூஸ் பண்ணுற கரண்ட் மெயில் ஐடியை கரெக்டாக கொடுங்க. நான் முதல்வனில் இமெயில் ஐடி கூட மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்துட்டு அப்டேட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுறீங்க. ஸோ பண்ண பிறகு திருப்பும் இந்த இன்ஃபோ டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இப்போ மெயில் ஐடியை வந்து காட்டும், அந்த மெயில் ஐடியை காப்பி பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறீங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே அந்த skillsbuild.org அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும். இதில் நம்ம வந்து அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம சைன் அப் வித் கூகுள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறோம். ஸோ ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஜிமெயில் வந்து நம்ம மொபைலில் லாகின் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் வந்து நான் சைன் அப் வித் கூகுள் அப்படின்னு தரேன். ஸோ கொடுத்தனே பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் காட்டும், உங்கள் நேமு, இந்த கண்ட்ரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, கொடுத்துட்டு லொக்கேஷன் தமிழ்நாடு அப்படின்னு போட்டுருங்க. போட்ட பிறகு இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் போய்ட்டு லுக்கிங் ஃபார் எ ஜாப், காலேஜ் ஸ்டூடெண்ட், எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லேயே மூணுமே ஓகே போட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஸோ சப்மிட் பண்ண பிறகு இதில் வந்து அவங்களுக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும், சக்ஸஸ் யுவர் அக்கௌண்ட் கிரியேட்டட். ஸோ கோ டு செக்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண பிறகு லாங்குவேஜ் கேட்கும், ஸோ ப்ரிஃபர் லாங்குவேஜ் இங்கிலீஷ் கொடுத்துட்டு கண்டினியூ தரீங்க. ஸோ இதில் லேர்னிங் அவர்ஸ் கம்ப்ளீட்டட், டிஜிட்டல் கிரெடென்ஷியல் ஏண்ட் அதெல்லாம் வந்து காட்டுது இல்லைங்களா. ஸோ இதில் லேர்னிங் அவர்ஸ் கம்ப்ளீட்டட்லே நமக்கு வந்து எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி காட்டிடும். இதில் நம்ம போயிட்டு ரெக்கமெண்டட் லேர்னிங் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வியூ ஆல் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அதில் நீங்கள் வந்து ஒவ்வொரு கோர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போகலாம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம ஒவ்வொரு கோர்ஸும் ஸோ லைனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று மட்டும் இப்போ போகிறேன், ஃபண்டமெண்டல். ஸோ உள்ளே ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு என்ரோல் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ரோல் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு கோ டு ஆக்டிவிட்டி ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகும். இப்படி தான் வந்து நம்ம ஒவ்வொரு கோர்ஸாக வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ கோ டு ஆக்டிவிட்டி கொடுத்த பிறகு ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த கோர்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் பாருங்கள். ஸோ அவங்க இன்ட்ரோடக்ஷன் 3 minutes, கேன் யூ கம்ப்ளீட் ரிலே திங்க், அப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் ஹெல்ப் ஹூமன். ஸோ இந்த மாதிரி வந்து 2 minutesல் இருக்கும். நம்ம ஒன்றுனா வந்து உள்ளே போயிட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஸோ படிச்சுட்டு ஐ ஹவ் செக் இட் அவுட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை பற்றி வீடியோ வரும். திரும்ப அதே மாதிரி ஐ ஹவ் செக் இட் அவுட், லெட்ஸ் கீப் கோயிங் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறோம். ஸோ அடுத்தது வரும்.
ஸோ இப்போது இந்த மாதிரி ப்ளூ கலர் டிக்காக இருந்துச்சா, அடுத்தது அடுத்த 10 மினிட்ஸ் ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணுறோம், ரீட் அவுட் பண்ணுறோம். ஸோ எல்லாத்தையும் ரீட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸோ லாஸ்ட்டில் ஐ ஹாவ் செக்ட் இட் அவுட் அப்படின்னு கிளிக் பண்ணுறோம். ஸோ கொடுத்த பிறகு லெட்ஸ் அப்படின்னு வரும். ஸோ கொஞ்சம் நெட்டு வந்து ஸ்லோவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு கோர்ஸாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஸோ அவங்க கொடுத்துருக்க எல்லா கோர்ஸும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ எதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள், நான் சாட் பாக்ஸில் போடுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே. ஸோ கொஞ்சம் சுற்றிட்டுருக்கு. ஓகேங்களா? வந்துச்சுங்களா? ஸோ இன்ட்ரோடக்ஷன் வந்துருச்சு. லெட்ஸ் கீப் கோயிங் அப்படின்னு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுறோம். அடுத்தது ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து இந்த மாதிரி எல்லோ டிக் வந்துருந்துச்சுங்களா, அந்த மாதிரி எல்லாமே வந்து வந்து கம்ப்ளீட் பண்ணும் நீங்கள். ஸோ ஓகே, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா பேக் வந்துட்டு திரும்பவும் பேக் ஸோ அந்த ஸ்கில் பில்லே நான் வந்து திரும்ப போகிறேன். ஸோ ரிட்டர்ன் டு சேனல் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ ப்ராசஸ் இன் ப்ராக்ரஸில் 0% காட்டுதுங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். எல்லாமே கம்ப்ளீட் பண்ண பிறகு திரும்பவும் பேக்கில் வந்து இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் யுவர் சர்டிஃபிகேட் ஒரு ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.